ஆன்மீக தகவல் தாந்திரிக பாஸ் நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா தொழில் விருத்திக்கு திருவோண விரத தாந்திரிக பிராயஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் தொழில் விருத்தி இந்த தொழில் விருத்திக்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த நட்சத்திரத்துல என்ன பரிகாரம் பண்ணலாம் தொழிலில் வந்து எனக்கு நம்ம முடக்கமாவே இருந்துச்சுங்க எனக்கு பணம் வரவே வரதில்ல இது எனக்கு கொஞ்சம் மாற்றமாகவே இதா சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இன்றைக்கி அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மத்தியானம் 2:35 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் தாராளமாக இது பண்ணிக்கலாம் ஒருவேளை திருவோணம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் பார்த்துட்டேன்னா மிருகசீர்ஷம் திருவாதிரைக்கு இருக்குது அப்படின்னா அவள் மட்டும் விட்டுருங்க மற்றவா பண்ணிக்கலாம் அதாவது மிதுன ராசி மட்டும் வேண்டாம் மற்ற ராசிகள் பண்ணிக்கலாம் ஆக இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் அந்த தொழில் விருத்திக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா தானாக விழுந்த மட்டை தேங்காய் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் மட்டை தேங்காய் வாங்கிக்கலாம் ஒருவேளை வெளிநாட்டிலலாம் இருக்கிறவா என்ன பண்ணுவா வாங்க முடியாது அப்போ மட்டை தேங்காய் வாங்கிக்கலாம் ஒரு மஞ்சள் பட்டு துணி எடுத்துக்கோங்க மட்டை தேங்காய்க்கு சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த மட்டை தேங்காய்க்கு சந்தன குங்குமம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் காசு போட்டுட்டு மகாலட்சுமியை நல்லா வேண்டிட்டு அந்த மட்டை தேங்காவை மேலே முடிஞ்சிட்டு மகாலட்சுமி மனசார வேண்டி இந்த மட்டை தேங்காய் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுடலாம் தொழில் ஸ்தாபனத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது அப்படி இல்லைன்னா முன்னாடி கட்டி விட்டுடலாம் மட்டை தேங்காய் ரொம்ப பெருசாக இருக்குது சார் அதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணலாமே எங்கள் இடத்துல மட்டை தேங்காய் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னவா தேங்காய் இந்த தேங்காவை எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் அதை உரித்து அதை செதர் தேங்காவை போட்டுடலாம் இப்படி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தொடர்ந்து இதை பண்ணி பாருங்க திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வேண்டி பாருங்க அந்த நீங்கள் போட்டு வச்சதுக்கு காசு எடுத்துக்கொண்டு போய் உண்டியில் சாத்துங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி இதை பண்ணுங்க தொழில் கண்டிப்பாக விருத்தியாகும் இது தொழில் விருத்தியாகிறதுக்கு திருவோண நட்சத்திரத்தில் அன்று செய்ய வேண்டிய அற்புத பரிகாரம் மட்டை தேங்காய் இந்த மட்டை தேங்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப விசேஷமான பரிகாரம் இதை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி